வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கணும். வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் இந்த நேர்மை அதே நேரத்தில் உண்மையாக வாழுதல் என்பது தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்மை என்றாலே உண்மையாக வாழுதல் என்றுதான் அர்த்தமாக இருக்கின்றது. உண்மையில் இன்று பாருங்கள், இந்த பணம் வந்து எத்தனையோ விடயங்களை செய்திருக்கின்றது, செய்து கொண்டிருக்கின்றது தான் உண்மையான விடயம். பணம் என்கின்றவுடன் ஒரு பொய்யை கூட உண்மையாக்குவார்கள், உண்மையை பொய்யாக்குவார்கள். அந்த அளவுக்கு வந்து இன்று காலம் சென்று விட்டது. நாங்கள் இதனை பல திரைப்படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் இது நிஜ வாழ்க்கையிலும் பலருக்கு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பணத்தை கண்டால் வந்து குற்றவாளி கூட சுற்றவாளியாகலாம், சுற்றவாளி குற்றவாளியாகலாம் என்கிற வாறாக நாங்கள் விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல சம்பவங்களை உண்மையில் வந்து ஒரு நிரபராதி வந்து எந்த ஒரு இடத்திலுமே தண்டிக்கப்படக்கூடாது, அதுதான் நீதிபதிகள் நீதியினுடைய ஒரு தர்மமாக இருக்கிறது. அது போன்றுதான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து உண்மைகள் வந்து தோற்றுவிடக்கூடாது, அதற்காக வந்து நாங்கள் போராட வேண்டும். உதாரணமாக வந்து இருவருக்கிடையில் பிரச்சனைகள் வருகின்றன, அல்லது இருவருக்கிடையிலோ அல்லது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு விட்டார், அவர் வந்து பிரச்சனையில் அகப்பட்டதற்குரிய காரணம் வந்து எது உண்மையாக இருக்கின்றதோ அதனை வந்து அவர் சார்ந்த அந்த பிரச்சனைக்குரியவர் வந்து உண்மையாக வெளிப்படும் இடத்து வந்து அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்க்கப்படும். அதை விடுத்து இல்லாத பொல்லாத எல்லா விடயங்களையும் கூறி அந்த பிரச்சனையை வந்து மேலும் மேலும் மெருகூட்டுவதனூடாக அந்த பிரச்சனை வந்து மேலும் மேலும் வலுவாகின்ற தன்மை இருக்கும். அதே நேரத்தில் பிழையே விடாமல் வந்து சிலர் தண்டிக்கப்படக்கூடிய சம்பவங்களும் இருக்கின்றன, பல பொய்கள் காரணமாக. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொய் வந்து இது பொய் என்பதை காட்டி கொடுத்து விடும், அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டால் ஹரிச்சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம். ஹரிச்சந்திரன் வந்து எந்த அளவு ஒரு மனிதனுக்கு எந்த அளவு துன்பங்கள் வரக்கூடாதோ அத்தனை துன்பங்கள் வந்தாலும் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொய் சொல்லவில்லை. அந்த பொய் சொல்லாமல் இருந்ததற்காகவே அவருக்கு வந்து இழந்த அத்தனையும் திருப்பி கிடைக்கின்றன. அவ்வாறு வந்து நாங்கள் அதற்காக நான் ஹரிச்சந்திரன் போன்று எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறினால் வந்து எல்லோரும் வந்து சிரிப்பார்கள். ஏனென்றால் ஒன்று ஹரிச்சந்திரன் போன்று வாழ்வது என்பது ஒரு கடினமான விடயம்தான். அதற்காக வந்து உண்மையை தெரிவிக்க வேண்டிய இடங்களில் உண்மையை தெரிவிக்காமல் அதனை பொய்யாக்கி நாங்கள் கூறுகின்ற பொழுது பலர் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே வந்து நாங்கள் எப்பொழுதுமே வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டு அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம்பெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணி இயற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசன் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் சர்வாரி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் 17/2/2021 புதன்கிழமையாகும். இன்று வளர்ப்பிறை சஷ்டி திதி முழுவதற்கும் உரியதாக அமைந்து விடுகிறது. அச்சுவினி நட்சத்திரம் மரண யோகம் பிற்பகல் பின்னிரவு வரையும் அமைந்து கொள்ளும். சஷ்டி விரதத்துக்குரிய நாளாகவும் அமைந்து விடுகின்றது. இன்றைய அமைவிலே கிரகராசி மண்டல அமைவின்படி மேஷராசி நேயர்களுக்கு தனம் தானம் சார்ந்த விடய தானங்கள் நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இடபராசி நேயர்களுக்கு வெகுமதிகள் பரிசுகள் அல்லது ஆக்க செயற்பாடுகள் நன்மைகள் அமைவதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு நலம் மிக்க நாளாக அமைந்து விடுகிறது. கடகராசி நேயர்களுக்கு நட்புகள் உறவினர்கள் சார்ந்த வருகையினாலே நன்மைகள் அமைந்து கொள்ளும். சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றி பெருமிதம் வெற்றிகள் அளிக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வரவுகள் சார்ந்த அல்லது லாபம் சார்ந்த அல்லது பொருளாதார வெற்றிகள் சார்ந்த அமைவுகள் இருக்கும். துலா ராசி நேயர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு புதிய விடிய தானங்கள் செய்தி பரிவர்த்தனமாக அமைந்து கொள்ளும். விருச்சி ராசி நேயர்கள் அமைதியாக காரியங்களை கச்சிதமாக முடிக்க வேண்டியதாக இருக்கும். தனுராசி
நேயர்கள் உறவு சார்ந்த வகையில் அன்பு சார்ந்த வகையிலே அமைதியாக அடக்கமாக இரக்கமாக செயற்பட வேண்டியதாக இருக்கும். மகர ராசி நேயர்கள் கவனம் மிக்கதாக இருக்கும். சுக்கிரன் புதன் சனி பகவான் வியாழ பகவான் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற படியினாலே மகர ராசி நேயர்கள் இன்று மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பாராட்டுக்கள். மீனராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் அமைந்து கொள்ளும். பொதுவாக இன்று மகர ராசி நேயர்கள் தவிந்த ஏனைய ராசி நேயர்களுக்கு நன்மைக்குரியதாக இருக்கும். மகர ராசி நேயர்கள் சிவ வழிபாடு மற்றும் சூரிய வழிபாடு, புத பகவான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு போன்றவற்றை இன்றைய நாள் சிறப்பாக ஆற்றி வழிபாடு செய்வது அல்லது ஆலய தரிசனம் போன்றவை இன்றியமையாததாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.